நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். குரு அணி லக்னங்களுக்கு சுக்கிர அணியில் இருக்கின்ற கிரகங்கள் எப்பொழுது நன்மை செய்யும், எப்போது தீமை செய்யும், எப்போது சமம் என்னும் பலனை தரும், எப்போது சமம் என்கின்ற பலனை தரும், அதே போல சுக்கிர அணி லக்னங்களுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். சுக்கிர அணி இலக்கணங்கள், குரு அணி இலக்கணங்கள், இதற்கான அமைப்புகள். சரி, இப்போது குரு அணி சுக்கிர அணி அப்படின்னால என்ன அப்படிங்கிற சந்தேகம் சில பேருக்கு வந்துடும் இல்லையா. முதல்ல இங்கே குரு அணி சுக்கிர அணியை பற்றிய ஒரு சார்ட் இப்போ வந்திருக்குது. குரு அணி என்பது என்ன, சுக்கிர அணி என்பது என்ன? 5-9 என்கின்ற நல்ல விதமான அமைப்புகளை கொண்ட கிரகங்கள், அதாவது ஒரு குரு அணி லக்னங்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இந்த 4 கிரகங்கள் 5, 9, 1, 10 என்பது போன்ற நல்ல இடங்களுக்கு அதிபதிகளாக வருவார்கள். உங்கள் ஆதிபத்தியம் என்பது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்க வேண்டியது. உங்கள்கிட்ட பணம் இருந்தால் தான் நான் வந்து ஒரு கேட்டேன்னா வந்து உங்களால் கொடுக்க முடியும். உங்களிடம் பணம் இல்லாத நிலைமையில் நீங்கள் கொடுக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு அணி லக்னங்களுக்கும் குரு அணி லக்னங்களாக இருந்தால் அந்த லக்னத்தின் நண்பர்களான 4 பேர்கள் உங்களுக்கு வலுத்திருக்க வேண்டும். சுக்கிர அணியின் லக்னங்கள் என்றால் அந்த சுக்கிர அணி லக்னங்களுடைய 3 பேர் வலுத்திருக்க வேண்டும். எங்கே வலுத்திருக்க வேண்டும்? கேந்திர கோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9, 7, 10, 4 இதில் வந்து இதற்கடுத்த உள்விதியாக நான் இன்னொன்று சொல்லுவேன். இப்போது மீன லக்னத்திற்குரிய கட்டம் வந்திருக்கிறது. இந்த மீன லக்னத்திற்குரிய கட்டத்தில் வந்து சுக்கிரன் 3-12 இடங்களில் இருக்கிறார். இதில் 3 இடத்துல ஆட்சியாக போட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் புதனை ஆட்சியாக போடவில்லை, சனியை ஆட்சியாக போடவில்லை. இங்கே ஒரு விதிவிலக்காக 3 இடத்துல அவர் இருந்தால் ஆட்சியாக இருந்தால் நல்லதுன்னு போட்டிருக்கிறேன். ஏன்னா இயற்கை சுபகிரகம், இயற்கை சுபகிரகம் ஆட்சியாக இருக்கின்ற நிலைமையில் இப்போ தானே சொன்னேன், பாவர் தன்னுடைய காரகத்துவங்கள், பாவர் தன்னுடைய ஆதிபத்தியங்களின் ஒளிவாக பலன்களை தருவாங்கன்னு சொன்னல, அதே தானே சுபர்களுக்கு. அப்போ சுபர் என்கின்ற சுக்கிரன் இங்கே தன்னுடைய கெட்ட ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய 8 இடத்திற்கு 8 இடத்தில் மறைந்து அவர் ஆட்சியாக இருந்தாலும் கூட தன்னுடைய நல்ல காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய எதிரணி லக்னமாக, மீன லக்னமாக இருந்தாலும் கூட ரிஷப லக்னத்திற்கு குருவையும் குருவை 3-11 இடங்களில் ஆட்சியாகவே போட்டிருக்கிறேன். ஏன்? அங்கே சொன்ன அதே விதிதான், இயற்கை சுபகிரகம் தன்னுடைய 8 வீட்டிற்கு 8 வீட்டில் மறைந்திருக்கிறது. இங்கே 6-10 வீடுகளில் அதற்கு நட்பு நிலைகள் இல்லை சுக்கிரனுக்கு, குருவுக்கு. 3-6-10 இடங்களில், 3-6-10-11 இடங்களில் நட்பு நிலைமைகள் இருக்கிறது நல்லது. இங்கே 6 வீட்டில் அவருக்கு நட்பு கிடையாது, 10 வீட்டிலையும் அவருக்கு நட்பு கிடையாது. 6 வீடு அவருக்கு எதிர்த்தன்மை கொண்ட வீடு, எதிரி வீடுன்னு சொல்ல மாட்டேன், எதிர்த்தன்மை கொண்ட வீடு. 10 வீடு அவருக்கு சம வீடு, சனியை வந்து அவர் பகைவனாகவும் நினைக்கிறது இல்லை, நண்பனாகவும் நினைக்கிறது இல்லை, சம வீடு. ரிஷப லக்னத்திற்கு இப்போ தெரிகின்ற கட்டம், 3-11 இடங்களில் குருவை போட்டிருக்கிறேன். குரு உச்சமாகலாமா? ஆகலாம். 8 இடத்திற்கு 8 இடத்தில் குரு சுபகிரகம், குழந்தைகளை கொடுக்கக்கூடிய கிரகம், நல்ல நெறி, நல்ல நடத்தை, தனகாரகம், பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். எந்த ஒரு ஜாதகத்திலும் குருவும் சுக்கிரனும் கிடக்கூடாது, மூல ஒளி கிரகங்களான சூரியன சந்திரனுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லிடுவேன். லக்னாதிபதி கிடக்கூடாது, அதனை அடுத்து சூரிய சந்திரன்கள் கிடக்கூடாது, அதனை அடுத்து குரு சந்திரன், குரு சுக்கிரன் கிடக்கூடாது. வே கிடக்கூடாதுன்னு போயிட்டு வந்து அப்போ என்னதான் கெடுது, எனக்கு எல்லாமே கெட்டிருக்கு, லக்னாதிபதி கெட்டிருக்கு, இது கெட்டிருக்கு, அப்படி தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஆனால் கோடியில் ஒருவருக்கு இத்தனையும் அமைந்திருந்து அவர் கோடியில் ஒருவராக இருக்கிறார் இல்லையா, கோடிகளில் ஒருவராக இருக்கிறார், கோடியில் ஒருவராக இருக்கிறார், கோடிகளில் புரண்டு கொண்டிருக்கிறார், அவங்களுக்கெல்லாம் அந்த விதி கரெக்டாகவே இருக்கே. ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில்